நீங்கள் இரண்டு மாடுகள் தருவதாக சொன்னீர்கள், மறுத்தளிப்பதாக தயவு செய்து என வேண்டாம். குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, மாட்டிற்கு தண்ணீர் கொடுக்கவோ தீவனத்திற்கு வழியே கிடையாது. லாரன்ஸ் நான் ஹீரோவை தான் அறிமுகப்படுத்தின தவிர்த்து உண்மையாகவே உங்களுக்கு தான் ஹீரோ ஆகிட்டாரா லாரன்ஸ் நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. சாதாரண சினிமா காரணங்கள் வாங்குறத வாங்கி தான் பழகப்பட்டிருக்காங்களே தவிர்த்து இந்த மாதிரி கொடுத்து பழகப்பட்டு நிறைய பேருக்கு வந்து மனசு வராது, அந்த மனசு லாரன்ஸ் இருக்குது. நான் எப்பவுமே கடவுளை வந்து வேண்டும் போது என் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டதை விட என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் வேண்டுதான். ஏன்னா என் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் என் குடும்பம் நல்லா தான் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொகை முழுவதுமே இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் கொடுத்த குறைந்த விலையில் உணவை கொடுத்ததனால் ஏற்பட்ட பாதிப்பு எங்களுக்கு சரியொரு 10,000 தான் கொடுத்தார் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே வந்தபோது காசோலையை கொடுத்தார்கள், ஜலீல் கொடுத்தார் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தார். லாரன்ஸ் நினைக்கும்போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முதல்ல நான் லாரன்ஸை ஹீரோவை அறிமுகப்படுத்தும் போது லாரன்ஸை நான் ஹீரோவை தான் அறிமுகப்படுத்தினே தவிர்த்து உண்மையாகவே உங்களுக்கு தான் ஹீரோ ஆகிட்டாரா லாரன்ஸ் நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும், அந்த மனசு வந்து நிறையாவே லாரன்ஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் எதாவது செய்யணும். ஸோ லாரன்ஸ் என்ன நம்ம இந்த அந்த விவசாய குடும்பத்துக்காக என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அவர் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த நல்ல காரியத்தை வந்து அத்தனை பேர் உதவணும். அது நினைக்கும் போது உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு லாரன்ஸுக்கு வந்து பெரிய மனசு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதாவது சாதாரண சினிமா காரணங்கள் வாங்குறத வாங்கி தான் பழகப்பட்டிருக்காங்களே தவிர்த்து இந்த மாதிரி கொடுத்து பழகப்பட்டு நிறைய பேருக்கு வந்து மனசு வராது, அந்த மனசு லாரன்ஸ் இருக்குது. பொதுவாகவே கலைஞர்கள் வந்து நாங்கள்லாம் வந்து எமோஷனல் கேரக்டர். நான் காலையில் மாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணும் கூட சொன்னேன், மாஸ்டர் இந்த எமோஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவரும் அந்த எமோஷனை ரியலாகவே யதார்த்தமாக அவரை மீறி அது வந்துச்சு அந்த எமோஷன். இது வந்து எங்களை மாதிரி கலைஞர் பொதுவாகவே இது வந்து ஒரு சந்தோஷமான மேடம் கிடையாது, ஒரு சங்கடமான மேடம் என்ன கேட்டால். ஏன்னா இத்தனை உயிர் போகுதுன்னும் பொழுது ஒரு உயிரை ஒருத்தர் அழிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த இதை ரீச் பண்ணியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு அவர் சோதனையை ரீச் பண்ணி முடியாமல் போய் கடைசியில் சாகுறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு மரணம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இந்த ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், பார்த்தேன். நான் எப்பவுமே கடவுளை வந்து வேண்டும்போது என் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டதை விட என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் வேண்டுதான். ஏன்னா என் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் என் குடும்பம் கண்டாந்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும், எங்களை வச்சு படம் எடுக்கிறவங்க. அதுக்கு அடுத்தபடியாக நான் சாப்பாடு சாப்பிடும்போது கடவுளுக்கு வந்து இந்த சாதத்தை கொடுத்த அப்படின்னு வேண்டுவேன். நெக்ஸ்ட்டு இதை விதைச்ச விவசாயி வேண்டுவேன். ஏன்னா யாருமே யோசிக்கிறது இல்லை, இது நம்ம எப்பவுமே பண்ணுவோம், நான் பண்ணுவேன், என்னுடைய பழக்கம். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இதெல்லாம் படிக்கிறோம் கேட்குறோம், நல்லா சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து எந்த விளம்பரத்துக்காக இது இல்லை, இது வந்து மனசால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எங்களை மாதிரி யாரெல்லாம் கூட இருக்கணும்னு காலையில் மாஸ்டர் சொன்ன உடனே நானும் சொன்னேன், மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு என் சன்னுக்கிட்டே நான் பேசினேன். ஸோ சக்தியும் நானும் சேர்ந்து உடனடியாக மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன், மாஸ்டர் ஒரு 5 லட்சம் ரூபா நான் கொண்டு வந்துடுறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 5 லட்சம் எழுதும்போது இன்னொரு சைபர் எழுதலாமேனு ஆசை இருந்தது, பட் அங்கே பேங்க்கில் பணம் இருக்காது, அதனால் என்னால் எழுத முடியல. வருங்காலத்தில் நிச்சயமாக நம்மளாம் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எங்கள் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் இது வந்து கண்டிப்பாக செய்வாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தோணும். ஸோ நிச்சயமாக இது வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த எத்தனையோ பேர் இதில் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தயவு செய்து நீங்கள் வந்து எதையும் மனசு தளர்ந்துடாதீங்க. 250 பேரோடு இது நின்றுப்போம், இதுக்கு மேலே யாரும் அதை செய்யக்கூடாது, நீங்கள் செய்யவே கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு யாரோ எங்கேயோ இருந்தோ ஒரு மாஸ்டர் ரூபத்தில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா அதே போல் பல பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த முடிவை எந்த விவசாயியும் தயவுசெய்து எடுக்காதீங்க, இதனுடைய தாழ்மையான வேண்டும். இங்கே இருப்பவர்கள் சொல்வது கூட விவசாயிகளுடைய பிரச்சனை மிக சாதாரணமானது அல்ல. 89 லட்சம் விவசாயிகள் கடன்பட்டிருக்கிறார்கள், 89 லட்சம் விவசாயிகள் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். எங்கள் மீது இருக்கிற மொத்த கடன் சுமை 86,000 கோடி ரூபாய். எங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொகை முழுவதுமே இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் கொடுத்த குறைந்த விலையில் உணவை கொடுத்ததனால் ஏற்பட்ட பாதிப்பு எங்களுக்கு, அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்து 80 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கடுமையான சூழ்நிலை வந்ததால் தான் எங்களுக்கு இந்த நிலை வந்தது. இந்த நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். மீண்டு வருவதற்கு முன்பு இங்கே வந்திருக்கிறார்களே 11 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள்.
இங்க ஒரு புகைப்படத்தை காட்டினார்கள். மாஸ்டர் அவர் மரியாதைக்குரிய மாஸ்டர் அவர்கள் காட்டினார்கள். 19ஆம் தேதி அந்த பெண்ணுடைய கணவன் கண்ணதாசன் என்பவர் கடன் சுமை பொறுக்க முடியாமல் அதிகாலையில் ரயிலில் பாய்ந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். 20ஆம் தேதி காலையிலே இதயம் பொறுக்கவில்லை. ஒரு ஏவிஎம்மிலே வேலை செய்கிற ராஜா என்பவரும் அருண் என்று வந்திருக்கிறார். அவரும் இங்கே அமைத்து வந்திருக்கிறார். இந்த மூவரும் என்னிடம் பேசினார்கள், மரியாதைக்குரிய மாஸ்டர் அவர்களிடம் அணுகுங்கள், அந்த இறந்தவனுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு ராஜா அழைத்து சென்றார். பார்த்தோம். அவர் கேட்கும் உடனே நான் அந்த இடத்திற்கு வருகிறேன் என்று சொன்னார். 5 நிமிடம் கழித்து அதற்கு ஒரு செலவாகும், அதையும் சேர்த்து கொடுக்கிறேன், நீங்கள் அந்த குடும்பத்தை வரவழையுங்கள் என்று சொன்னார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், 19ஆம் தேதி கணவன் இறக்கிறார். சாதாரணமாக குடும்பத்தில் கணவன் இருந்தால் 4 நாள், 5 நாள், 16 நாள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். 20ஆம் தேதி மாஸ்டர் அவர்களிடம் பேசிவிட்டு, அம்மா உங்கள் குடும்பத்திலிருந்து யாரையாவது அனுப்புங்கள் என்று நான் கேட்டேன். அப்படி கேட்டவுடன் அண்ணா நானே வருகிறேன் என்று அந்த பெண் சொன்னார். ஏமா இது முறையாக இருக்காதே, நாங்கள் விளம்பரத்துக்கு உன்னை அழைத்து வந்தது போல் ஆகிவிடுமே என்று சொன்னேன். ஆனால் அந்த பெண் கேட்கவில்லை. இங்கே இருந்தால் என் வீட்டு வாசலில் துக்கம் விசாரிக்க வந்தவர்களை விட கடன் கொடுத்ததை வசூலிக்க வந்தவர்கள் வெளியே உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கிற கடனை கொண்டு சென்றால் கொஞ்சம் ஒரு பகுதியை கொடுத்து விட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னார். நான் வேண்டாம் என்று எவ்வளவு தூரம் சொல்லியும் அன்று இரவே ரயிலேறி இங்கு வந்து விட்டால் 2 குழந்தையை அழைத்துக் கொண்டு. இதே அரங்கத்திலே இங்கே நான் தொலைபேசியில் சொன்ன பின்பு ஒரு காசோலையை கொடுத்தெடுக்கிறேன் அனுப்புகிறேன் என்று சொன்னார். மாஸ்டர் எவ்வளவு என்று சொல்லுங்கள் என்றேன். அவர் நான் அனுப்புகிறேன் என்றார். ஒரு 50,000 குறைத்து விடாதீர்கள், 1 லட்சம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். நான் சொன்னால் கேளுங்கள், நீங்கள் என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று சொன்னார். சரி ஒரு 10,000 தான் கொடுப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன். இங்கே வந்தபோது காசோலையை கொடுத்தார்கள். ஜலீல் கொடுத்தார் 3 லட்சம் ரூபாய். நாங்கள் எழுதினோம், பின்னால் படித்து பாருங்கள். வறட்சியினாலும் வறுமையாலும் வாழ முடியாத விவசாயிக்கு வாழ்க்கையை தர இதயம் உள்ளவர்களை இறைவன் இங்கே அனுப்பி வைப்பான் என்று நாங்கள் எழுதி வைத்ததற்கு காரணம் உங்களை துணிவித்துத்தார். நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், என் நண்பர்கள் அங்கே பின்னாடி பேசினார்கள், என்ன நமது கூட்டத்தில் நம் தலைவர் அங்கே அமரவில்லையே என்று சொன்னார்கள். நான் உங்கள் பின்னால் இருக்கிறேன், எனக்கு தலைமை பதவி வேண்டாம், மரியாதை வேண்டாம், என்னுடைய உறவனுக்கு வாழ்வு கொடுங்கள், அதற்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்கு வேண்டிய அத்துணை உழைப்பையும் தருகிறோம். எங்களுக்கு இப்பொழுது தேவை, நீங்கள் 2 மாடுகள் தருவதாக சொன்னீர்கள், மறுத்தளிப்பதாக தயவு செய்து என்னவென்றால் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, மாட்டிற்கு தண்ணீர் கொடுக்கவோ தீவனத்திற்கு வழியே கிடையாது, எதையும் பணமாக கொடுங்கள், அதை டெபாசிட்டாக கொடுங்கள், 5 வருடமோ 10 வருடமோ எடுக்காமல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அந்த குடும்பம் கிடைக்கின்ற சின்ன வட்டியில் வைத்து வாழட்டும் என்பதற்காக அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நான் ஒரு எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அது இல்லாது மற்ற நேரத்தில் ஃபுல்லாக இதுதான் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை நெடுவாசல் பிரச்சனை எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறோம். நாங்கள் ஆக்சுவலி இந்த அம்மா வந்திருந்தும் போது அண்ணா காசு கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்த போது சொன்னாங்க, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னு தெரியலன்னு. எனக்கு குழந்தை கிடையாது, ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு சில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால. ஸோ நான் சொன்னேன், அந்த 2 குழந்தைங்களையும் நான் படிக்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இது எனக்கு ஊக்கவிச்ச ஒரே விஷயம் அண்ணா தான், எல்லாமே அண்ணா தான். அந்த ட்ரிகர் பாயிண்ட் எனக்கு அண்ணா தான். என்ன மாதிரி நிறைய பேர் வரணும், வெளியில் வந்து நிறைய பண்ணலாம். அந்த படிக்கிற பசங்களால் 15 லாக்ஸ் பண்ண முடியுதுன்னா நம்மளாம் ஒன்றா சேர்ந்தால் எவ்வளவோ பண்ணலாம். கண்டிப்பாக அண்ணன் மூலியமாக நாங்கள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவோம்.